தமிழகத்தில் இன்று முதல் சிறுவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடக்கம். 8ஆம் தேதிக்குள் சுமார் 33 லட்சம் சிறுவர்களுக்கு தடுப்பூசியை செலுத்த இலக்கு. விழுப்புரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பானை தயாரிப்பு பணிகள் தீவிரம். நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பியதால் போதிய மண் கிடைக்காமல் தொழிலாளர்கள் சிரமம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கனமழையால் 100 ஏக்கர் நெற்கதிர்கள் சேதம். தஞ்சையிலும் பல ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. தேனி மாவட்டத்தில் 2ஆம் போக நெல் சாகுபடி பணிகள் தொடக்கம். முல்லை பெரியாறு அணையிலிருந்து கூடுதலாக நீர் திறப்பு. முடிச்சூர் ஏரியில் பல ஆண்டுகளாக கொட்டப்படும் கழிவுகள் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் சூழலால் மக்கள் அச்சம். விழுப்புரம் வேளாண்மைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கரும்பு விவசாயிகள் போராட்டம். அரசு அறிவித்த விலையை விட குறைவான விலைக்கு கொள்முதல் செய்வதாக குற்றச்சாட்டு. சபரிமலையில் பக்தர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரிப்பு. நடைபந்தலில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம்.